ஏய் ஹாஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு சொன்னால், புதுசாக தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க வா வா நிலவு. படம் எப்படி இருக்குது, படத்துடைய கதை என்ன, படத்தை பார்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையும் இந்த வீடியோன் மூலமாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வா வா நிலவே, இந்த திரைப்படம் பார்த்தீங்க அப்படின்னா 2014 ஓம் சாந்தி ஓசோனா அப்படிங்கிற நேமில் ஒரு சூப்பரான ரொமான்டிக் காமெடி மூவியாக ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இப்போது இந்த திரைப்படத்தை தமிழில் டப் பண்ணி வா வா நிலவே அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சுருக்காங்க. இந்த மூவிக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் 10.7 கொடுத்துருக்காங்க. இந்த மூவியுடைய டோட்டல் ரன்னிங் டைம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2:16 இருக்குது. ஸோ இந்த திரைப்படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொன்னால், படத்துடைய ஹீரோயின் வந்துட்டு ஸ்கூல் படிக்கும் போதில் இருந்தே ஹீரோவை ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தன்னுடைய லவ்வை ஹீரோ கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக ஹீரோயின் தன்னுடைய லவ்வை ஹீரோ கிட்ட ப்ரப்போஸ் பண்ணாங்களா இல்லையா, இவங்களுடைய லவ் என்ன ஆச்சு, இவங்களுடைய லவ்வை ஹீரோ அக்செப்ட் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறது தான் படத்துடைய கதை. படத்துடைய பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்தலாம். படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸ்க்ரீன் பிளே ரொம்ப சூப்பராக அழகாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். படத்தில் ஆக்ட் பண்ண எல்லாருமே ரொம்ப நீட்டாகவே நடிச்சிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் சொல்லவே தேவையில்ல, ஹை குவாலிட்டியில் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. படத்துடைய எடிட்டிங் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நீட்டாக சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நஸ்ரியா பார்த்திங்க அப்படின்னா இந்த திரைப்படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. ஹீரோயின் வர அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே ரசிக்கக்கூடிய வகையில் இருந்துட்டுருக்கு. 2014-15 அந்த காலகட்டத்தெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோஸ், இந்த படத்துடைய ஃபோட்டோஸ் பார்த்திங்கன்னா பயங்கர ஃபேமஸாக போயிட்டுருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இந்த படத்தை பார்த்துட்டு எல்லாருமே நஸ்ரியா மாதிரியே வந்துட்டு ஹேர் ஸ்டைல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு மூவி தான் இது. படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எல்லாமே விறுவிறுப்பாகவே கொண்டு போயிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். காமெடி சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துட்டுருக்கும். இந்த திரைப்படத்தில் பெருசாக நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை, ஒர்த்தான ஒரு மூவி தான். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.